வணக்கம் வாங்க இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் பலாப்பழ பாயாசம் செய்யலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் பத்து பலாச்சோலை எடுத்து அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்திலையே அரைச்சி வச்சிருக்கிற பலாச்சொளைய விழுதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வதங்கி கொஞ்சம் கொதி வரா மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த நேரத்தில் நான் ஒரு கப் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வரட்டும் தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது கூட இதுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம் பலாப்பழத்தோட டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அரை கப் சக்கரை போட்டிருக்கேன் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்குது டேஸ்ட் பார்த்தேன் சக்கரை கம்மியாக தான் இருக்குது அதனால் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அடுத்து தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அப்படி ஒரு கொதி வரும் நிறுத்திடணும் இப்போ பாருங்கள் நுரைச்சி கொதி வரா மாதிரி இருக்குது நிறுத்திட்டு முந்திரி பருப்பு போட்டிடலாம் இப்போ நம்மளோட பலாப்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓணம் ஸ்பெஷல் பலாப்பழ பாயாசம் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு தேங்க்